ஸ்ரீ குருபியோ நமஹ. சர்வம் நீ கண்போர் அனைவருக்கும் வணக்கம். நாக சதுர்த்தி பூஜை விரத முறை அதன் பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம். பாரத தேசத்தில் நாகர் வழிபாடு என்பது தொன்று தொட்டு வழக்கத்தில் உள்ள ஒரு வழிபாடாகும். சகல ஜீவராசிகளிலும் அந்தர்யாமியாக பகவான் உறைவதால் சாஸ்திர ரீதியாகவும் சர்ப்பத்தை ஆராதிக்கும் வழக்கம் உண்டு. சிவபெருமான் நாகங்களை அங்கங்களில் ஆபரணமாக அணிந்திருக்கிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறார். அம்பாளின் சிரசில் குடையாகவும் ஸ்ரீ மகாகணபதியின் திருமேனியில் ஆபரணமாகவும் நாகம் உள்ளது. முருகப்பெருமானின் காலடியிலும் நாகம் இருப்பதை நாம் காணலாம். ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதியன்று நாக சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நாக சதுர்த்தி விரதம் குழந்தைகளின் நலனிற்காகவும் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. பொதுவாக இது பெண்களுக்குரிய விரதம் என்றாலும் தம்பதியராகவும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம். நாக சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றவும். அன்று மூன்று வேளையும் சாப்பிடாமல் இருப்பது உத்தமம். அல்லது காலை மதியம் உணவை தவிர்த்து இரவு மிதமான உணவை எடுத்துக்கொள்ளலாம். உப்பில்லாத ரவா கேசரி நிவேதனம் செய்து சாப்பிடலாம். அன்று நாள் முழுவதும் பால் சாப்பிடக்கூடாது என்பதே முக்கியமான நியதி. வீட்டு வாசலில் ராஜநிலைக்கு பக்கத்தில் இருபுறமும் மஞ்சள் தூள் நீர் சேர்த்து நாகங்கள் வரைந்து அதற்கு சந்தனம் குங்குமம் இடவும். பூஜை அறையில் வெள்ளி தங்கம் மரம் அல்லது மண்ணினால் செய்த நாகர் சிலை வைத்து மஞ்சள் பால் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யவும். அபிஷேகம் செய்து முடித்தவுடன் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வாசனை பூக்களால் அர்ச்சனை செய்யவும். தாழம்பூ கிடைத்தால் அதை சாற்றுவது மிகவும் விசேஷம். பின் தூப தீபம் காண்பிக்கவும். கருப்பு எல்லை வறுக்காமல் ஊற வைத்து வெள்ளத்துடன் சேர்த்து எள்ளுருண்டையும் பாலும் நிவேதனம் செய்யவும். முக்கியமாக இப்பூஜைக்கு கருமை நிற நிவேதனமும் வெள்ளை நிற நிவேதனமும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின் மஞ்சள் தூள் கலந்த நீரில் கற்பூரம் வைத்து ஆரத்தி காண்பிக்கவும். எட்டு முறை பிரதட்சணம் செய்து வாசுகி, தக்ஷகன், காளிங்கன், மணிபத்ரகா, ஐராவதம், திருதராஷ்டிரா, கார்கோடகா, தனஞ்சயா என அஷ்டநாகங்களை பிரார்த்தித்து நமஸ்காரம் செய்யவும். வீட்டில் விக்கிரகம் இல்லாதவர்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நாகர் சிலைக்கு மஞ்சள் பால் தேனினால் அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் மற்றும் பூமாலை சாற்றி முன்பு சொன்ன எள்ளுருண்டை மற்றும் பாலை நிவேதனம் செய்யவும். புற்று இருப்பின் புற்றிற்கு பால் வார்க்கவும். புற்று மண்ணை நெற்றியில் இட்டு கொண்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். வீட்டில் விக்கிரகத்திற்கு பூஜை செய்தாலும் ஆலயத்திற்கு சென்று பூஜை செய்வது விசேஷம். பின் வீட்டிற்கு வந்து நிவேதனங்களை உட்கொண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த நாக சதுர்த்தி விரதத்தை பெண்கள் அனுஷ்டிப்பதால் குழந்தைகளின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வம்சவிருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். சர்ப்ப கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். முக்கியமாக கார சர்ப்ப தோஷம் நாகதோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் அதன் வீரியம் குறைந்து நன்மைகள் ஏற்படும். பக்தியுடன் இந்த பூஜையை செய்பவர்களுக்கு சர்ப்ப பயம் இல்லை என்கிறது நிர்ணய சிந்து என்னும் நூல். இவ்விரதத்தை மேற்கொள்வதால் ராகு கேது தோஷம் நீங்குவதோடு அதனால் ஏற்படும் திருமண தடை விலகும். நாம் வாழக்கூடிய பூமிக்கு மேலே ஆறு லோகங்களும் பூமிக்கு கீழே ஏழு லோகங்களும் இருக்கின்றன என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூமிக்கு மேலே சத்தியலோகம், தபோலோகம், ஜனலோகம், மகர்லோகம், சுவர்லோகம், புவர்லோகம் என்றும் பூமிக்கு கீழே அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள லோகங்கள் உள்ளது என்றும் கூறுகின்றன. பாதாள லோகத்தில் உள்ள நாகலோகத்தில் இருக்கும் நாகங்களே இப்பூமியை தாங்கி நிற்கின்றன. புற்றிற்கு பால் வார்ப்பதால் அந்த பாதாள லோகத்தில் இருக்கும் நாகங்கள் திருப்தியடைந்து நமக்கு பாதகம் ஏதும் செய்யாமல் அருள் புரியும் என்கின்றன புராணங்கள். எனவே இவ்வளவு மகிமைகள் வாய்ந்த நாக சதுர்த்தி விரதத்தினை கடைபிடித்து நாகங்களின் அருளை பெறுவோமாக. நாக சதுர்த்தி விரதத்தன்று சொல்ல வேண்டிய நாகருக்குரிய ஸ்லோகங்கள் மற்றும் ஸ்ரீ நாகராஜர் அஷ்டோத்திரம் ஆகியவற்றை என்னுடைய சர்வம்னி பிளாகில் பார்க்கவும். பிளாகின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.